ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாஸ்தாக், அதாவது யூஎஸ் நாஸ்தாக் இண்டெக்ஸ் வச்சு நம்ம நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்க விஷயத்தை தான் நாங்கள் இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து டவுன், நிஃப்டி ஏன் வந்து டவுன் ஆகுது விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாஸ்தாக் வச்சு எப்படி நம்ம நிஃப்டி வந்து அனலைஸ் பண்ணுறது விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது நம்மளுடைய நிஃப்டியை வந்து நாஸ்தாக்கோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த இதுதான் கம்பேரிஷன். ஸோ மேலே இருக்கிறது வந்து நாஸ்தாக் இண்டெக்ஸு, ஓகே, இது கீழே இருக்கிறது நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். அங்கே எப்படி ட்ரேட் ஆகுதோ அப்படியே தான் இங்கேயும் ட்ரேட் ஆகும். அச்சசல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே ஏறி இருக்கியா, இங்கே மேலே ஏறி இருக்கு, இங்கே கீழே இறங்கி அப்படியே மெல்ல 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 மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு அப் மூமெண்ட், அப்புறம் டவுன், இந்த இந்த டவுன் தான் இந்த டவுன், அப்படி மேலே போயிட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் மேலே போயிருக்கு, அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு, அப்புறம் சைடு வேஸ்டில் போயிருக்கு, மார்க்கெட் கொஞ்சம் அப் மூமெண்ட் இந்த இடத்துல, அதாவது இந்த ஆண்டில்ஸ்டிக் அப் மூமெண்ட், அப் மூமெண்ட் போயிட்டு லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் கீழே இறங்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூஸ்டே, இது வந்து மண்டே. மண்டே பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த பர்சன்டேஜ் காமிக்கிறேன், 67.64% இருக்குது. நேத்தியோட லோ பார்க்கும்போது 65.81, 67.87, கிட்டத்தட்ட ஒரு 2% டவுன் ஆயிருக்கு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து நேற்று 56.16, ஸோ எதிர்பார்க்குற 2%, 56.16. அப்போ நமக்கு இறங்கிச்சுன்னா 2%, 54.16. 54.16 எங்கே வருது, 54.16 எக்ஸாக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட் என்னென்னா, இந்த சப்போர்ட் நல்லா காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹரிசாண்டல் லைன் போடுறேன், மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதாவது 12,744 அதுதான் இண்டிகேட் பண்ணுது. இங்கே நாஸ்தாக் வந்து 2% எனக்கு டவுன் ஆகிருக்கனால, 2 டேஸில் 2% டவுன் ஆகிருக்கனால நம்மளோட நிஃப்டியும் எதிர்பார்க்குறது வந்து இந்த சப்போர்ட், இந்த ஒரு மேலே ஹை போயிருக்கு, இங்கேருந்து ஒரு லோ ஆரம்பித்து இங்கே ஒரு ஹை போயிருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹை போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கீழே இறங்கி இங்கே மாதிரி கீழே இறங்கி ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வருது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் லாஸ்ட் 2 டேஸ் வந்து 2% டவுனாக இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியும் வந்து அந்த லெவல் தான், 2%. அந்த 2% என்னென்னங்கிற பார்க்கும்போது தான் 12,744க்கு வர்றதுக்கு சான்சஸ்கள் அதிகமாக இருக்குது. அந்த சப்போர்ட், அந்த சப்போர்ட் டச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து 12,840 இருக்குது. இன்னொரு 96 பாயிண்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 96 பாயிண்ட் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் டச் பண்ணணும், நம்மளுடைய கணிப்பு. அந்த சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு மேபி ரிவர்சல் ஆகலாம், இல்லை அந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 12,745 உடச்சிருச்சுன்னா 12,500 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா. ஏன் மார்க்கெட் வந்து COVID-19 இந்த வேக்சினேஷன்ஸ்லாம் வந்திருக்கு, பட் வந்துமே ஏன் மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோரெக்ஸ் இண்டெக்ஸ் கம்ப்ளீட்லி டவுன், எல்லாவோடைய கரன்சியும் இன்றைக்கி டவுன் ஆகுது. இப்போ யூஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்டி INR அகெயின்ஸ்ட்டை பார்க்கும்போது 44.36 இருக்குது.
எக்ஸாக்டாக வந்து நம்ம ட்ரெண்ட் லைனில் ட்ரா பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்குது. 74 ரூபா 36 பைசாவில் கரெக்டாக இருக்குது. இதனால் என்னென்னா ஃபார்மா செக்டார் ஐடி செக்டார் எல்லாமே டவுன் ஆகுது. ஸோ ஃபார்மா செக்டர் ஐடி செக்டார் வந்து என்னென்னா நம்ம இண்டெக்ஸில் இருக்கும் 50-50 இண்டெக்ஸில் இன்ஃபி வந்து முக்கியமான ஸ்டாக். இன்ஃபி, டிசிஎஸ், மைண்ட்ரி இதெல்லாம் இருக்குது 50-50 ஸ்டாக். ஸோ ஆப்வியஸ்லி அதாவது டாலர் ரேட் ஏறினா தான் வந்து என்னன்னா இந்த ஸ்டாக்லாம் ஏறும். பட் டாலர் ரேட் டவுன் ஆகுது. டாலர் ரேட் டவுன் ஆகிறது வந்து இந்தியா பொறுத்தளவு நல்ல விஷயந்தான். பட் ஐடி கம்பெனி, ஃபார்மா கம்பெனி எல்லாமே யூஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர் வந்து ரொம்ப டவுன் ஆகிருக்கு. உங்களுக்கு நிஃப்டி ஐடிலாம் பார்த்தீங்கன்னா 1.26% டவுன். நெக்ஸ்ட் ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா 1.10%. அது அதிகமாக டவுன் ஆகிறது வந்து நிஃப்டி, ஃபார்மா செக்டர். அதுக்கப்புறம்தான் வந்து எஃப்எம்ஜி ப்ராடக்ட்ஸ், எஃப்எம்ஜி ப்ராடக்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. நிறைய ஏற்றுமதி நடக்கும். இப்போ நிஃப்டி 50 ஸ்டாக்கில் நீங்கள் நிஃப்டி 50 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் டவுன் கிளியராக காமிச்சிடும். நீங்கள் பாருங்கள், சிப்லா டவுன். மேலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் எல்லாம் நான் காலையிலே சொல்லியிருந்தேன், பேங்க்கெல்லாம் வந்து ஒரு அண்டர் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக லக்ஷ்மி பிளாஸ் பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து ஃபோர்ஸ் பண்ணி சிங்கப்பூரோட டிபிஎஸ் பேங்கோட மெர்ஜ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அந்த நியூஸ் போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் ஷிப்லா டவுன், ஹெச்டிஎஃப்சி லைஃப், அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க வந்து அந்த லேடார்னு ஒரு கம்பெனி வாங்கினாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த அவ்வளோ தூரம் ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு சரி நீ சரி வரே தெரியல நியூஸ். அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இறங்குது. சன்ஃபார்மா டவுன். சன்ஃபார்மா பார்த்தீங்களா, டெக் மஹிந்திரா கிட்டத்தட்ட 11-12 ரூபா டவுன். ஹிந்துஸ்தான் யூனிவர், இன்ஃபி பார்த்திங்கன்னா 18 ரூபா டவுன். ஹெச்சிஎல் டெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ரூபா டவுன். எஸ்பிஐ லைஃப், டிசிஎஸ் 56 ரூபா டவுன். ஸோ இதெல்லாம் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஸோ ஆப்வியஸ் இந்த பார்த்தீங்கன்னா ஃபார்மா டாக்டர் ரெட்டிஸ், டாக்டர் ரெட்டிஸ் பார்த்திங்க 84 ரூபா. ஃபார்மாவும் ஐடி டவுன் ஆனதுனால நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக கிளை இறங்கி வருது. ஈவன்தோ மித்த ஸ்டாக் வந்து நிஃப்டியை லிஃப்ட் பண்ணாலுமே மெயின் வந்து மேஜர் ப்ளே பண்ணுறது யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் இன்ஃபி, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நிஃப்டி லீட் பண்ணுறது. ஆனால் வந்து அந்த ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி டவுன். காரணங்கள் கேட்டிங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டவுனாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து டவுன், அதனால் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி கீழே இறங்கிட்டு வருது. இந்த ஸ்டாக்லாம் வந்து ஒரு கீழே இறங்கிறதுனால நிஃப்டி வந்து ஆபீஸில் கீழே இறங்கி வருது. அப்புறம் நம்ம பார்க்கும்போது 12,844 12,836, நம்ம எதிர்பார்க்குற சப்போர்ட் வந்து 12,744. நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு புல்லிஷ் வியூ வந்து எப்போ பார்க்கலாம்னா 12,937 12,950 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் வியூ நம்ம பார்க்கலாம். அதாவது வந்து 13,100 அந்த லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் ஃபோரெக்ஸ் இண்டெக்ஸ் எல்லா கரன்சியும் இன்றைக்கி டவுன், எல்லா கரன்சியும் டவுன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் கீழே இறங்குது. ஏன்னா அது ரிலேட்டட் கம்பெனிஸ் ஃபார்மா செக்டர், ஐடி செக்டர், ஈவன் தோ பேங்க், பேங்க் வந்து அந்த சொல்லுங்கள் லட்சுமி பிளாஸ் பேங்க் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இன்வெஸ்டருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு அதனால் ஒரு ஃபியர்னஸ். ஸோ மார்க்கெட் ஏறி, அதாவது மார்க்கெட் ஏறிடுச்சு, ஆல்ரெடி மார்க்கெட் ஏறிடுச்சு, அல்ல எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. வெளியே வரும்போது மார்க்கெட் ஆபீஸில் கிளை இறங்கும். ஸோ அந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் வருது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 12,745 அந்த லெவல் வரைக்கும் வரும். மோஸ்ட்லி வேறு ஒஸ்ட் கேஸ் எதுவும் இல்லைனா மார்க்கெட் 12,750 பிரேக் பண்ணாது, கீழே இறங்காது. அப்படி 12,750 வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 12,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். பிரேக் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி என்னோடய வியூ வந்து 12,750 பிரேக் பண்ணாது, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் டச் பண்ணி மார்க்கெட் மேலே போக தான் ட்ரை பண்ணோம். ஒன்ஸ் டாலர் ரெக்கவரி ஆச்சுன்னா இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்க்கும்போது வந்து மார்க்கெட்டு எக்ஸாக்டாக வந்து இப்போ 29,400 இருக்குது. ஸோ அதுதான் வந்து அதோடைய ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், 29,400. ஸோ அந்த அது வீக்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 29,400 தான் அது ஸ்ட்ராங், அதோடைய ரெசிஸ்டன்ட்.
இப்போது வந்து அது அது அதை பிரேக் பண்ணி மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பேங்க் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னொரு ஒரு 1,000-1,100 points மேலே போகலாம். ஓகே, பட் இந்த டாலர் இண்டெக்ஸ் இந்த ப்ராப்ளத்தினால வந்து நிஃப்டி பேங்க் வந்து 29,000 கீழே வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது 29,000 கீழே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அகெயின் வந்து மார்க்கெட் டவுன் ஆகி எங்கே வரைக்கும் வரலான்னா டவுன் ஆச்சுன்னா ஒரு 29,000 ஒரு 1,500 points 27,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் டவுன் ஆச்சுன்னா. அப் மூமெண்ட் ஆச்சுன்னா இதுலேருந்து இன்னொரு 1,500 points தான் மேலே ஏறும். 1,500 points அப்படின்னு பார்க்கும்போது 31,000 பேங்க் நிஃப்டி 31,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. புல்லிஷ் ட்ரெண்டாக மாறிச்சுன்னா சப்போஸ் பேங்க் நிஃப்டியும் அண்டர் பர்ஃபார்ம் ஆச்சுன்னா 1,500 points டவுன் ஆகும். 1,500 points டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 29,500 போச்சுன்னா உங்களுக்கு 28,000. ஸோ அது 28,000 அந்த லெவல் வரைக்கும் வரும். நம்ம டே வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்களா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு. இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் வியூ. பட் மார்க்கெட் வந்து சில சமயம் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ்லோ ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ குளோபல் கியூஸ் நல்லா இல்லை அப்படின்னாக்கும்போது கொஞ்சம் டவுன் ஆகும். அந்த 29,000 இப்போதைக்கு இது சப்போர்ட் வந்து 29,175 சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ சப்போர்ட் பார்க்கும்போது 29,175 நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இது 30,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் 30,500 அந்த லெவல் வரைக்கும் போகும். இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம லெவல் பார்க்கும்போது 29,175 அதோட இப்போதைக்கு சப்போர்ட். இந்த ரேஞ்செலாம் பிரேக் பண்ணி போயிடுச்சு, பிரேக் பண்ணி மேலே தான். பட் டாலர் இண்டெக்ஸ் அந்த கரன்சி ரிலேட்டடாக இஷ்யூ போயிட்டுருக்கனால கொஞ்சம் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 29,175 டச் பண்ணி மறுபடி வந்து ரிவர்ஸில் ஆகலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 12,844 இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 12,744. நாஸ்டாக் வந்து ஒரு 2% டவுன் ஆகி 2 டேஸில். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு 10 நிமிஷத்தில் வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் அந்த 12,750 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எப்பவுமே வந்து லோவில் பை பண்ணுங்கள். ஓகே, லோவில் பை பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா செக்டர் எல்லாமே டவுன். நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸில் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, அதுவும் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நான் சொன்ன அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் எப்படி கீழே வந்துட்டு மேலே போயிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. நேற்று வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு அது மண்டே வந்து ஒரு நல்ல ஃபோர்ஸ் இந்த வேக்சினேஷன் ரிசல்ட் வந்ததுனால நல்ல ஃபோர்ஸாக மேலே ஏறி அதுக்கப்புறம் கேப் அப் ஓப்பன் ஆகி அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து டோஜி வந்து டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகாத இல்லை கீழே ஓப்பன் ஆகாதான பார்க்கணும். கீழே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் வரும். ஒரு இப்போ வந்து 11,974 இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து இதோட சப்போர்ட்னு பார்க்கும்போது 11,883 அனதர் ஒரு 100 points டவுன் ஆகும். ஒரு 100 point டவுன் ஆகும். மேபி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 12,087 இன்னொரு 100 point 12,087 அதோடய ரெசிஸ்டன்ட் 12,087 போச்சுன்னா நம்ம நிஃப்டி வந்து நம் ரெக்கவர் ஆகி 12,950 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் வியூ நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ நாஸ்டாக் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு தான் நாம் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி டே முக்கியமான நாள் எக்ஸ்பைரி டே நாளை இன்றைக்கும் நாஸ்டாக் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் 12,750 இன்றைக்கி 12,000 சப்போஸ் இன்றைக்கி 12,750 அந்த லெவலில் க்ளோஸ் ஆகுதுன்னா 12,500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸாக இருக்குது. நாஸ்டாக் வந்து அகெயின் ஒரு 100 points
டவுன் ஆச்சுன்னா. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரைட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.